அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து இந்த சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சர்ப்பதோஷத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ கால சர்ப்பதோஷம் எந்தெந்த வீடுகளில் வந்து ராகுகேது இருந்தால் என்னென்ன ஏற்படும் அப்படின்றத பற்றியும் நம்ம விரிவாக பார்த்தோம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சர்ப்பதோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது சர்ப்பதோஷம் அப்படின்றது என்னென்னா, முன்ன வந்து என்ன பார்த்தோம்னா, ராகுகேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் வந்து ஒரு பகுதி காலியாக இருக்கிறது வந்து கால சர்ப்பதோஷம் சொன்னோம். ஆனால் இடையில் வந்து ஏதாவது கிரகங்கள் வந்துடுச்சுன்னா அது கால சர்ப்பதோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்பதோஷத்தை பற்றி முழுமையாக வந்து உங்களுக்கு விஷயம் இதில் வந்து தெரியும். அதே நேரத்தில் இது வந்து நிறைய பேர் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த சர்ப்பதோஷம் இருக்குது, திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு. அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். இதுக்கான விதிவிலக்கும் சிலது இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ராகுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஏழாம் இடமாக வந்து அமையும். ஏழாம் பறவையாக வந்து ஒருத்தர் பார்க்குற மாதிரி தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகுக்கு எது தோஷம் அப்படின்றதில் ராகுக்கு எது தோஷம் அல்லது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கால சர்ப்பதோஷம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த மாதிரி இந்த தோஷம் வந்து யார் யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த மீனம் கன்னி ஏழாம் பறவை வருது இல்லையா, மீனம் கன்னி ஒன்று கொண்டு ஏழு இது, அப்புறம் ரிஷபம் விருச்சிகம், அப்புறம் மிதுனம், அப்புறம் தனுஷு, மிதுனமும் தனுஷும் சிம்மம் கும்பம், இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வரும்பொழுது அது வந்து தோஷத்தினுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ராசி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தை பொறுத்து எந்த ஸ்தானம் இருக்கோ அதுக்குண்டான பலனை வந்து அவன் வந்து குறைப்பான். இப்போ ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதில் ராகு இருக்கான்னா பொதுவாக வந்து தந்தைக்கு வந்து அது தோஷத்தை கொடுக்கும். அதுவே அந்த வீடு வந்து நல்ல வீடாக இருந்துச்சு அப்படின்னா அது யோகத்தை கொடுக்கும். ஸோ ஒம்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு இருக்கான்னா அது வந்து மேஷம் ஒன்பதாம் வீடாக இருக்கணும், இல்லை கடகம் ஒன்பதாம் வீடாக இருக்கணும், இல்லைன்னா மகரம் ஒன்பதாம் வீடாக இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். இருந்தாலுமே கூட தந்தையால் வந்து ஓரளவுக்கு அவங்களால வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். இது வந்து பொதுவான விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து சர்ப்பதோஷத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது மீனம் கன்னி இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வந்து எந்த வீடாக வேணாலும் ரெண்டு எட்டாக இருக்கட்டும், ஒன்று ஏழாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வரும்போது அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனை வந்து இவன் வந்து கெடுத்துடுவான். அதுதான் முக்கியம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மீனம் வந்து ரெண்டாம் வீடுன்னு வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு கும்பராசியாக இருந்து மீனம் ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டில் இவன் வந்து ராகுக்கு எது இருந்துச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. மூணாம் இடம் தான் கோழையாக இருப்பான், தைரியம் வந்து போயிடும், கோழையாக இருப்பான். ஸோ ஒரு நல்ல விஷயம், அது ஒரு வீடு வந்து என்ன உங்களுக்கு நல்லது செய்யுமோ அதை கெடுக்கக்கூடிய ஸ்தானமாக அமைஞ்சோம் இவன் வந்து உக்காந்தானா. ஏன்னா இது வந்து சாயகம். அதுவே வந்து மேஷம் கடகம் மிதுனமாக இருந்தால் அவர்களுக்கு, சாரி மிதுனம்ன்ற பாருங்கள், மகரமாக இருந்தால் மேஷம் கடகம் மகரம் இந்த மூணு ஸ்தானங்களில் வந்து ராகுக்கு எது வரும்பொழுது அவன் வந்து உங்களுக்கு தோஷத்தை கொடுக்க மாட்டான், தோஷம் நிவர்த்தி ஆகிடும். மற்ற வீடுகளில் வரும்போது அந்த வீட்டினுடைய கிரகம் வந்து என்ன நன்மையை செய்யுமோ அது வந்து அவங்களுடைய ஸ்தானத்தை பொறுத்து நன்மையோ அல்லது தீமையோ வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இவனுடைய பலன். ஸோ ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கேது வந்து ஞானக்காரகன், கேது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ராகு வந்து கொடுக்க மாட்டான், ராகு கொடுக்கறது கேது கொடுக்க மாட்டான். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க, அது ஸ்தானத்தை பொறுத்து இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் கெடுதலை செய்வாங்களான்னா அப்படின்னா கிடையாது. அவங்களுடைய ஸ்தானத்தை பொறுத்து அவங்களுக்கு நல்ல விஷயத்தையும் அதிகமாக கொடுப்பான், கெட்ட விஷயத்தையும் அதிகமாக கொடுப்பான், பிரச்சனையும் கொடுப்பான், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் கொடுப்பான். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் சிவனுடைய கோயில் இருக்குது, அங்கே ராகு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராகு ஸ்தலத்தில் போயிட்டு இந்த ராகுக்கு எது தோஷம் இருக்கிறவங்க வந்து ஒரு பாலாபிஷேகம் அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு குறையும். இது வந்து கோச்சாரத்தில் ராகுக்கு எது பயிற்சி வரும் பொழுதும் பண்ணால் ரொம்ப நல்லது. கோச்சாரத்தில் உங்களுக்கு ஜாதகப்படி வந்து இந்த வீடுகளில் வரலினாலும் கோச்சாரத்தில் இந்த மாதிரியான வீட்டுக்களில் வந்து வரும்போது, அதாவது இப்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எது மகரம் மற்றும் கடகத்தில் இருக்காங்க, அடுத்த ராகுக்கு எது பயிற்சியில் மிதுனம் தனுஷு வரும். மிதுனம் தனுஷு வரும்போது பொதுவாக வந்து ராகுக்கு எது நிறைய பேருக்கு பாதிப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த பயிற்சி வந்து பாதிப்பு வந்து குறையும், நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருப்பான், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்து நடக்கக்கூடிய ராகுக்கு இது பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருடைய ஜாதகங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் வந்து போய் சேருது.
அதனால் அடுத்த ராகுக்கு எது பயிற்சி பற்றிய வீடியோஸில் வந்து அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். இப்போ இந்த இதை இப்போ இதுக்கான பலனை மட்டும் பார்ப்போம். சரி, இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்று கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகணும், இது ஒன்று. இல்லை அப்படின்னா ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நீராடிட்டு வந்து இறைவனை வந்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க கோச்சாரத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கோச்சாரத்துலேயும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராகுக்கு எதுனால பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நற்பலனை கொடுக்கும், அதாவது சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ராகுக்கு எதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து ஓரளவுக்கு வந்து கணிசமாக குறையும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்போம் அப்படின்னா, திருமணம் தடை, குழந்தை பாக்கியம் தடை, கல்வி தடை, தொழில் தடை, எல்லாத்துலேயுமே தடை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாகராஜர் அங்கங்கே கோயிலில் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலையோ அந்த இடத்துல வந்து நாகராஜர்களுக்கு இந்த பால் முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் ராகு நேரம் சொல்லணும் இல்லையா, அந்த நேரங்களில் வந்து நீங்கள் போய் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த ராகு கால பூஜை, இதில் வந்து ராகு கால பூஜையில் வந்து கலந்துக்கிறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம ராகு கேதுனால ஏற்படக்கூடிய சர்ப்பதோஷத்தை பற்றி பார்த்தோம். மேலும் வீடியோஸை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.